ஸோ ஹாய் கைஸ் நான் அவங்களுக்கு அந்த பாணி ஸோ இன்றைக்கி நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏறத்தாழ இருபது வருடம் பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியையாக இருந்து ஓய்வு பெற்ற திருமதி துளசிமணி கருப்பன கொண்டர் ஸோ அவங்கள தான் வந்து இன்றைக்கி நம்ம அழைச்சி நம்மளுடைய சேனலில் முதல் பாட்காஸ்ட் போட போகிறோம் ஸோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சில அனுபவங்கள் மேலே தமிழில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழில் வந்து ஒரு ஒரு தமிழ் ஆர்வலர் தமிழை எப்படி அணுகி படிக்க வேண்டும் இல்லை இது நாள் வரைக்கும் நான் ஆயில் தமிழே படித்ததில்லை எனக்கு படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது எப்படி படிக்கணும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிறைய கேள்விகளுக்கு வந்து அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம பாட்காஸ்டுக்குள்ளே போவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு பாட்காஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் அடிஷ்னலாக தமிழ் சார்ந்த ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு கூட அவங்கள இன்வைட் பண்ணி நம்ம வந்து மறுபடியும் அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஒரு பதிலாக நம்ம அதில் பார்த்தோம் யா ஸோ லெட் ஸ்டார்ட் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து இந்த பேட்டிக்கு ஒரு இருபது வருட பய தமிழ் ஆசிரியாக பயணத்துக்கு பிறகு இன்னைக்கு நம்ம கூட பேட்டிக்கு இணைஞ்சிருக்கீங்க எப்படி இந்த இருபது வருட பயண அனுபவம் எப்படி இருந்தது மிகவும் நல்லா இருந்தது குடும்பம் ஒரு பக்கம் பள்ளிக்கூடம் ஒரு பக்கம் இரண்டையும் சரிசமமாக பார்த்து வாழ்ந்த வாழ்க்கை தான் என்னோடது இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஒர்க்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அதாவது அதாவது பணிக்கு போகக்கூடிய பெண்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு குடும்பத்தையும் வேலையும் வந்து ஒரு மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் எப்படி உங்கள் பீரியடில் ஏன்னா இப்போது நீங்கள் வேலைக்கு போன காலத்துலலாம் வந்து பெருவாரியாக பெண்கள் வேலைக்கு போகாத ஒரு பீரியடாக இருந்திருக்கோம் ஸோ அந்த டைம்லேயும் கூட எப்படி அந்த வீட்டில் வீட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிட்டு ஸோ அதை எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்து இதுதான் நான் முதலே சொன்னேன்ல வேலையும் குடும்பமும் சரிசமமாக போச்சுன்னு மிகவும் ஒரு தேனி மாதிரி சுறு 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 சுறுன்னு வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல இயல்பு சுறுசுறுப்பு உடம்புலையும் இருந்தது மனசுலையும் இருந்தது ஒரு டெடிக்கேட்டடாக எங்களுடைய ஆசிரியர் பணியை செய்கிறதுக்கு எங்களுடைய பள்ளிக்கூடமும் எங்களுடைய கூட இருந்த ஆசிரியர் நண்பர்களும் உதவியாக இருந்தாங்க எப்பொழுதுமே பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில் நேரத்தில் எழுந்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு தொல்லையாகவே தெரியாது அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சா அஞ்சலருந்து காலையில் வாசல் கூட்டி தெளித்து எல்லாம் பண்ணி நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்வாங்களோ அதை தான் நாங்களும் செஞ்சோம் ஆனால் வந்து ப வேலைக்கு போகிறதுங்கிறது வந்து ஒரு குடும்பத்தை வந்து நம்மளும் சேர்ந்து வழி நடத்துறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது அப்படிங்கிற தான் மேலே இருந்தது கணவன் மட்டும் அழிச்சு பொண்ணு பொண்ணுங்க வந்து வீட்டில் இருந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து இந்த வயசில் எனக்கு வந்திருந்தாலும் அந்த வயசில் எனக்கு அப்படி இல்லை ஏன்னு கேட்டால் என்னுடைய குடும்பத்தை வந்து நல்ல விதமாக நடத்தணும் எல்லார் முன்னாடியும் நம்ம வந்து எந்த விதத்துலையும் குறைவானவங்க இல்லை அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனதும் வீட்டில் வேறு செஞ்சதும் எங்களுடைய வாழ்க்கை நல்லாவே போச்சு சந்தோஷமாக இருந்தது தினமும் பள்ளிக்கூடம் போனால் வீட்டை மறந்துடுவோம் வீட்டுக்கு வந்தால் பள்ளிக்கூடத்தை மறக்க முடியாது ஏன் அப்படின்னு கேட்டாக்கா பள்ளிக்கூடத்தினுடைய வேலைகள் எல்லாம் பாதி நேரம் வீட்டில் தான் செய்வோம் வீட்டில் வந்து நார்மலாக எல்லா பொண்ணுங்களும் சாயந்தரம் வந்து என்னென்ன வேலை செய்வாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு குடும்பத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டு என்னுடைய வேலைகள் பள்ளியினுடைய வேலைகளை தொடர்ந்து எப்பொழுதுமே நான் வந்து மேல்நிலை ஆசிரியராக இருந்ததுனால எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நைட் எப்படியும் தூங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணியெல்லாம் ஆயிடும் அதுவும் எக்ஸாம் டைம் எல்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் அப்போது வீட்டில் வந்து என்னுடைய கணவர் வந்து எனக்கு வந்து அந்த பேப்பரெல்லாம் கரெக்ஷன் பண்ணி போட்டால் அதையெல்லாம் எடுத்து டோட்டல் பண்ணி எல்லாம் உதவி செய்வாங்க பையனும் உதவி செய்வான் அதனால் எனக்கு வந்து அது அவ்வளோ பெருசாக தெரியலை இப்போ நீங்கள் ஒரு இருபது வருஷமாக தமிழாசிரியாக உங்களுடைய வாழ்க்கை வந்து தொழில் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து தமிழாசிரியாக போச்சு இந்த தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்வத்தில் தான் தமிழ் எடுத்து படிச்சிங்களா இல்லை இது வந்து உங்களுடைய இதில் எதாச்சியாக நடந்த ஒரு விஷயமா இல்லை இல்லை எனக்கு தமிழ் படிக்கிறதுக்கே பிடிக்கலை தமிழை வந்து படிக்கிறதுக்கே பிடிக்கலை எனக்கு வந்து பயாலஜி தான் ரொம்ப பிடிக்கும் அப்போது சின்ன வயசில் டென்த் ஸ்டாண்டர்ட் முடித்த உடனேயே லெவன்த் ஸ்டாண்டர்ட் வந்த உடனே எலக்டிவ் எலக்டிவ் பாடம் ஒன்று எடுக்கணும் அதில் வந்து என்னுடைய இங்கிலீஷ் ஆசிரியை வந்து என்ன சொன்னாங்கன்னா மேலே ரொம்ப விருப்பம் அவங்களுக்கு அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பொண்ணுங்க கிடச்சும் நான் பயாலஜி கிளாஸில் போய் உட்காந்துருக்கேன் அவங்க வந்து என்னை வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க துளசிமணி நீங்கள் வாங்க எலக்டிவ் ஹிஸ்ட்ரி அவங்க வந்து ஹிஸ்ட்ரி அவங்க வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்போ எனக்கு இஷ்டமே இல்லை ஆனால் அவங்களுடைய முகத்துக்காக வேண்டி நான் அங்கே வந்தேன் லெவன்த்தில் வந்து எலக்டிவ் ஹிஸ்ட்ரியில் நல்ல மார்க் வாங்கினேன் நல்லா படித்தேன் ஆனால் நான் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர்ஸ் காலேஜில் நான் வந்து இடம் கேட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல என்னுடைய மார்க் வந்து அப்போ என்னுடைய பெற்றோர்கள் வந்து யாரும் படிப்பறிவு இல்லாதவங்க அதனால் ஆனால் எங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு எல்லா விதமான உதவியும் அவங்க செஞ்சாங்க படிக்கிறதுக்கு பணம் கட்டிடுவாங்க எனக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து நான் என்ன படிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு தெரியாது ஆனால் நம்மளே முயற்சி செஞ்சு தான் படிச்சுக்கணும் அப்படி தான் படித்தேன் அப்போது ஓரிரு மார்க்குகளில் என்னுடைய தோழிக்கு கிடைச்ச இடம் அந்த கல்லூரியில் எனக்கு கிடைக்கல அப்போது அந்த ஒரு வருஷம் வீணாக போகுமே ஒரு வருஷம் படிக்க முடியாதே அப்படிங்கிறதுனால என்னை கொண்டு போய் என்னுடைய பெரிய அக்கா வந்து தமிழ் கல்லூரியில் படித்தாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல பெயர் இருந்ததுனால என்னை கொண்டு போனோன்னா அந்த ஒரு வருஷம் வீணாக போகுதே அப்படிங்கிறதுக்காக கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துன அந்த காலேஜில் சேர்த்துனாங்க அப்படி தான் நான் ஆக்சிடெண்ட்டாக தான் தமிழ் படிக்க போனேன் அப்போது இன்னைக்கு இப்போ நான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு கல்லூரியில் வந்து உதவி பேராசிரியராக இருந்த காலத்தில் மாணவர்கள் என்ன பதில் சொல்லுவாங்கன்னா எனக்கு வந்து பெருசாக படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் இந்த பாடத்தை எடுத்தேன் ஸோ அதனால் எனக்கு பெரிய ஆர்வம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அவங்க பாடத்தில் அக்கறையும் செலுத்தாத ஒரு மாணவர்களையும் நான் பார்த்துருக்கேன் எல்லாரும் அப்படி இருக்கலனாலுமே அப்படிப்பட்ட மாணவர்களையும் நான் பார்த்துருக்கேன் இப்போ உங்களுடைய சூழ்நிலை அதுபோல் தான் பிடிக்காமல் எதாச்சியாக கிடச்சிது சூழலின்கால் நம்ம போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்து இருந்தாலுமே வந்து அதில் படித்து நிறைய பட்டங்கள் வாங்கி ஒரு ஆசிரியர் ஒரு நிலைக்கு வந்திருக்குங்கன்னா எப்படி உங்களுடைய மனோநிலை அந்த காலத்தில் இருந்தது அதாவது பிடிக்காத ஒரு பாடத்தையும் கால கட்டாயத்தினாலேயும் சூழல்லையும் படிக்கும் பொழுது அது எப்படி உங்களுடைய மனோநிலை அந்த இடத்துல இருந்தது எப்படி அது மீண்டு வெளியே வந்தீங்க இல்லை ஒரு இடத்துல நம்ம வந்து இருக்கணும் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற வந்து குடும்ப சூழ்நிலைகளும் சுற்றுப்புறங்களும் நம்மளை வந்து கற்றுத்தரும் அன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது அப்போது நம்ம பள்ளிக்கூடம் போ காலேஜ் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்ததுக்கு பிறகு மற்றதெல்லாம் மறந்துட்டு அந்த படிப்பில் வந்து முழு கவனம் செலுத்தினேன் ஆனால் நான் படித்தது வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன் அதுவும் வந்து சிஸ்டர் ஸ்கூலில் தான் படித்தேன் அதனால் இருந்தே வந்து ஒன்று கிடைக்கலைன்னா இன்னொன்று கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து சரிவர செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிறது அங்கே கொண்டு போய் அந்த இடத்த நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ஒரு இதாக இருந்தது அப்படி தான் நான் வந்து தமிழ் கல்லூரியில் நாலு வருஷம் படித்தேன் நாலு வருஷத்தில் எல்லா பேப்பர்லேயும் முதல் மதிப்பெண்ணில் தான் வாங்கிட்டு இருந்தேன் அதனால் எனக்கு வந்து கல்லூரி பாடம் படிக்கிறது இல்லை தமிழ் படிக்கிறது அது வந்து ஒரு தனியான கஷ்டமாக எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே படிப்பை முடித்தேன் படிப்பை முடிச்சுட்டு ஒரு எம்ஏ சேரும்போது அந்த கல்லூரியில் வந்து நான் ஃபஸ்ட்டு முடிக்கும்போது அந்த கல்லூரியில் வந்து எம்ஏ வரல அப்போது அதுக்கப்புறம்தான் சரி நாங்கள் வெளியில் போகலாம் ஆனால் அந்த கல்லூரியிலேருந்து எங்களை நல்ல ஸ்டூடெண்ட்ஸு ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால வெளியில் அனுப்புறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் அது காலதாமதம் ஆனதுனால நான் வேறொரு கலை அறிவியல் கல்லூரியில் போய் சேர்ந்தேன் பணம் கட்டி எல்லாம் சேர்ந்ததுக்கு பிறகு நான் படித்த தாய் க கல்லூரியிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது ஆனால் என்னால் போக முடியலை அதுக்கப்புறம் அங்கே எம்ஏ முடித்தேன் அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சாரி பாரதியார் யூனிவர்சிட்டியில் எம்ஃபில் பண்ணினேன் அதுக்கப்புறம் பிஎட் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் கோத்தகிரியில் தற்காலிக ஆசிரியராக பணிபுரியக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் எனக்கு வேலை கிடச்சிது அப்போது நான் போய் ஹாஸ்டலில் தங்கியிருந்து வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது என்னுடைய ஆசிரிய பணி முற்று முற்றுப்பெறக்கூடிய அளவில் திருமணம் தயாராக இருந்தது என்னுடைய தாயாருக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாதனால நான் திரும்ப மீண்டும் ஆசிரிய பணிக்கு போக முடியலை அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு பத்து வருஷம் நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன் எனக்கு ஒரே ஒரு வருஷத்தில் என்னுடைய பையன் பிறந்தான் அவனுக்கு அவனை பார்க்குறதும் அந்த வீட்டுக்கு வர்றவங்களோட அந்த சொந்த பந்தங்களோட போகிறதும் வர்றதுமே எனக்கு ஒரு பத்து வருஷம் ரொம்ப ச நல்லா இருந்தது அந்த வாழ்க்கை வந்து இனிமேல் திரும்ப கிடைக்காது அவனுடைய குழந்தைய அவங்கவங்களே வளர்த்துறது பார்த்து வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நல்ல அமைப்பாக இருந்தது அதனால் அது அப்படியே போச்சு பத்து வருஷம் கழித்து பையன் பள்ளிக்கூடம் போனதுக்கு பிறகு நம்ம சும்மா இருக்கும் குடும்பத்துக்கு உதவலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால் திரும்ப நான் வேற ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன் இங்கே இருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனியார் பள்ளி அதில் சேர்ந்து பதினேழு வருஷங்கள் நான் வந்து மன திருப்தியோட வேலை செஞ்சேன் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒன்று சொல்லணும் என்னன்னு கேட்டாக்கா அந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்குன அந்த ஃபவுண்டர் ஒரு ஃபவுண்ட் அந்த தாளாளராக எங்ககிட்ட இருக்க மாட்டார் எப்பொழுதுமே ஒரு தகப்பனுடைய இருந்து தான் எங்களை வழிநடத்துவார் அதனால் அவர் வந்து பெண்களை வந்து வேலைக்கு நிறைய வச்சுருந்தார் எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து நிறைய பெண்கள் வேலை செஞ்சாங்க நூற்றி எட்டு பேர் ஒரு பேட்ச் அப்படியே இருந்தோம் ஆஃபீஸ் இருந்து அட்டண்டர் வரைக்கும் அப்போ அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை அவசரம் ஒரு மாதிரி கடமை உணர்வோடு தான் செய்வாங்க பயங்கிறதோ இல்லை ஒருத்தர் பார்க்குறாங்களா ஒருத்தர் செய்கிறாங்களாங்கிறது எந்த விதத்துலேயும் அவங்க வந்து மைண்ட் பண்ணிக்கிறதே இல்லை அப்படிதான் ஒவ்வொரு ஹையர் செகண்ட்ரியிலருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்கேஜி யூகேஜி வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க அப்போது அவர் வந்து பார்த்து பார்த்து எங்களுக்கு வேண்டுங்கிறதெல்லாம் செய்வார் காலையில் எங்களுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு போனால் போதும் மதியம் வந்து குழந்தைங்களையெல்லாம் அனுப்பி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு செஞ்சால் போதும் டிஃபன் கட்ட வேண்டாம் பள்ளிக்கூடத்துக்கு வேணுங்கிற தேவையான டீ காஃபிக்கு ரெடி பண்ணிக்க வேண்டாம் நாங்கள் பாட்டு காலையில் எழுந்தா குளிச்சா கிளம்புனா குழந்தைங்களை அனுப்பிச்சி வச்சா நம்ம ஸ்கூலுக்கு போனால் ஈவினிங் அஞ்சரை மணிக்கு ஸ்கூலை விட்டு வெளியில் வர வரைக்கும் பள்ளிக்கூடம் ஞாபகம் தான் இருக்குமே ஒழிய வீட்டு ஞாபகம் இருக்காது இதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய கரஸ்பாண்ட் தான் அவர் வந்து மதியம் லன்ச் கொடுத்துருவார் ஆஃப் அன் ஹவர் லன்ச்சு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து எட்டு மணி நேரம் எட்டு வகுப்பில் ஒரு வகுப்பு மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் பாக்கி ஏழு வகுப்புகளும் தொடர்ந்து வேலை செய்யணும் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த தொடர்ச்சியாக வேலை செஞ்சதில் எந்த விதமான மன உளைச்சலோ சோர்வோ இருந்தது கிடையாது இப்போ உங்களுடைய வாழ்க்கை வந்து இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக வந்ததுக்கு அப்படிங்கும் பொழுது ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பிடிக்காம சூழலின்பால் ஒரு இடத்திற்கு போனாலுமே அங்கே நல்லா நம்மளால் படித்து மேல் வர முடிஞ்சது ஆயுஸில் வந்து நம்ம வேலையை செஞ்சு முடிக்கக்கூடிய நாள் வரைக்குமே நல்லபடியாக வந்து அந்த படித்த படிப்பிற்குண்டான வேலைங்கிறது கிடைக்கிறது பெரிய விஷயம் அதையும் செஞ்சு நம்ம வந்து வெற்றிகரமாக வெளியே வந்திருக்கோம்னா உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களினுடைய முக்கியத்துவம் அந்த இடத்துல பெரிய இதாக இருந்திருக்கும்ல ஏதாவது ஒரு ஒரு வார்த்தைகள் உங்களுடைய ஆசிரியர்கள் பற்றியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக அந்த காலத்தில் அந்த தமிழ் ஆர்வத்தையும் மக்கள் மாணாக்கர்களை மேல் கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு தன்மையோடு ஆசிரியர்கள் எப்படி இருந்தாங்க ஏன்னா அந்த நீங்கள் ஆசிரியர் ஆவதற்கு அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊன்றுகோலாக இருந்திருக்கிறார்களாங்கிறதையும் கொஞ்சம் மேலே மேலே இல்லை இன்னைக்கு நான் ஆசிரியராக இருக்கிறதுக்கு வந்து என்னைய உருவாக்கிக்கிறதுக்கு நிறைய மாணவர்களை வந்து நல்ல முறையில் வெளியேற்றுவதற்கு எனக்கு வந்து என்னுடைய பள்ளி பருவத்தில் இருந்துமே கல்லூரியில் மட்டும் இல்லை பள்ளி பருவத்தில் இருந்துமே இருந்த ஆசிரியர்கள் வந்து தாய்மை குணத்தோடு தான் எல்லாத்தையும் பார்த்தாங்க படிக்காத குழந்தை படித்த குழந்த எதுக்குமே வேறுபாடே கிடையாது படிக்காத குழந்தைய அரவணைச்சி கொண்டு போவாங்க தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வச்சுட்டு அந்த குழந்தைக்கு எந்த பாடத்தில் என்ன தெரியலை என்ன அந்த குழந்தைக்கு தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாங்க இன்றைக்கி தான் டியூஷன் சென்டர்ஸ் வந்து நிறையா போச்சு அதில் வந்து காசு தான் இருக்குது ஆனால் அங்கே அப்போ கிடையாது அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக கொ பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு மணி நேரம் உட்கார வச்சு என்ன அடுத்த நாளைக்கு என்ன பாடம் எடுக்க போகிறோமோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அண்ணன்னத்தை பாடத்தை சொல்லி கொடுக்குறது அவருக்கு வழக்கமாக இருந்தது அதனால் எனக்கு பள்ளி பருவமும் கஷ்டமாக தெரியலை கல்லூரியில் போனால் என்ன சொல்கிறது எல்லாமே சைவ சித்தாந்தத்தில் ஊர்னவங்க தமிழ் கல்லூரியில் பேரூர் தமிழ் கல்லூரியில் நான் படிக்கும்போது அவங்க வந்து சிந்தா சித்தாந்தத்தில் ஊர்னவங்க அவங்கள பார்த்தாவே நமக்கு பாடம் படிக்கணுங்கிற எண்ணம் தானாக வரும் அவங்களுடைய ஒரு மணி நேரம் ஒரு வகுப்பு அந்த ஒரு மணி நேரத்தை நாங்கள் வீண் பண்ணினதே கிடையாது அவங்க பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அந்த வாயிலிருந்து மழை வர மாதிரி உதிரும் வார்த்தைகளும் செய்திகளும் அப்போ அதை கேட்கும்போது நமக்கு வந்து வேறு கவனமே இருக்காது அந்த ஒரு மணி நேரம் ஒரு வகுப்பு போனதே நமக்கு தெரியாது அந்த மணி அடிக்கும்போது தான் அடடா முடிஞ்சிருச்சா அது தோணும் சலிப்பே இருந்தது கிடையாது எல்லாருமே ஜீனியஸ் கடவுள் வழிபாடு ஆன்மீகத்தில் ஒரு பக்கம் ஊறி இருந்தாங்க அதே மாதிரி தன்னுடைய பாடங்களில் வந்து தெளிவானவங்களாக இருந்தாங்க எல்லா தான் படித்தேன் பேரூரில் சென்னியப்பண்ணா முத்துக்குமாரசாமி பட்டியப்பனார் எல்லோருமே வந்து புத்தகம் இல்லாமல் தான் பாடம் எடுப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க வாயிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய வார்த்தை பாட சம்பந்தமாக அன்னைக்கு என்ன அவங்க நடத்தணுமோ அதை வந்து புத்தகம் இல்லாமல் நடத்துகிறது அவங்களுடையது அதனால் எங்களுக்கு வந்து அந்த கேட்குறதுலையே பாதி புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துக்கிறது கொஞ்சமாக தான் இருக்கும் எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கிறதுக்கு உண்டான வழிவகைகளை அவங்க சொல்லி கொடுத்தாங்க நாங்களும் அந்த மாதிரி தான் படித்தோம் அதே மாதிரி எல்லா ஆசை நான் வந்து ஃபஸ்ட்டு பிஏ போ சாரி தமிழ் கல்லூரியில் போய் சேரும்போது அப்போ தான் பீலிட்டுன்னு ஒரு புது வகுப்பு உருவாக்குனாங்க இலக்கியத்தில் பீலிட்டு அப்படிங்கிறத தமிழ் புலவர் புலவர் புலவர்னு சொல்கிறது வந்து நிறைய பேர் வந்து அதை ஏளனமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால பீலிட்டுன்னு ஒரு டிகிரியாக ஆக்குனாங்க அதையே அதே மாதிரி ஹோம் சயின்ஸில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எம்ஏ தொடங்கினது போது எங்களுடையது தான் ஃபஸ்ட் பேட்ச்சு அதே மாதிரி பாரதியார் யூனிவர்சிட்டி தொடங்கி ஃபஸ்ட்டு பேட்ச்சு நாங்கள் தான் அப்போது எல்லாத்துலேயுமே முதல் 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 அப்போது எங்களுக்கு வந்து ஹோம் சயின்ஸில் பாடம் நடத்தின ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு என்னுடைய கைடு அவங்க வந்து கம்யூனிஸ்டில் இருந்து தீவிர கம்யூனிஸ்ட் அவங்க அதில் இருந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து கல்லூரியில் தன் அவங்களுக்கு மூணு பொன் குழந்தைங்க அதனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து தொடர முடியாமல் கல்லூரியில் வந்து சேர்ந்தாங்க சாரி ஹோம் சயின்ஸ் காலேஜில் வந்து சேர்ந்தாங்க அப்போ அவங்களுடைய ஃபஸ்ட்டு கைடு எங்களுக்கு கிடச்சிச்சு அது ஒரு மிகப்பெரிய பேரு தான் இப்போ அவங்க இல்லை ஆனால் அவங்களுடைய குழந்தைங்களெல்லாம் வந்து எங்களுக்கு தொடர்பில் இருக்காங்க இப்போது தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்மளுடைய நாடு பேரே தமிழ்நாடு ஸோ இந்த நாட்டினுடைய மக்களும் வந்து தமிழர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளேயே வரக்கூடிய ஆட்கள் ஆனால் பெருவாரியாக யாரும் வந்து அந்த தாய்மொழியின் மேலே ஒரு நேசமோ இல்லை அந்த தாய்மொழியை படிப்பதில் ஒரு ஆர்வமோ காட்டுவது அப்படிங்கிறது பெருவாரியாக சொந்த நாட்டுக்குள்ளேயே கம்மியாக தான் இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மனிதன் அது யார் தமிழ்கிறது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் எந்த ஒரு மனிதனானாலுமே அவர்களுடைய தாய்மொழியில் முக்கியத்துவத்தை காட்டணும் தாய்மொழியை படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏதாவது இருக்குது உங்களுடைய அனுபவத்தில் அப்படி ஏதாவது இருக்கா தாய்மொழியின் மூலமாக கல்வி கற்பதோ இல்லை தாய்மொழியை கற்றுக்கொள்வதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை வருது அப்படிங்கிறது அப்படி ஏதாவது அது இருக்க உண்மையாலுமே ஏன்னா இன்றைக்கி ஆங்கிலம் பெருவாரியான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது வைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் கூட தாய்மொழியினுடைய முக்கியத்துவம்னு ஒன்று ஏன் வந்து அது கொடுக்கப்படுது ஏன்னா பெரியவர்கள் அத்தனை பேருமே தாய்மொழி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காரணத்தினால இது வந்து முன்வைக்கப்படுது முதல்ல ஆங்கிலம் அப்படிங்கிற மொழி வந்துட்டு நமக்கு தொழிலுக்காகத்தான் உள்ளே கொண்டு வந்தாங்க தாய்மொழி அப்படிங்கிறது வந்து எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது அம்மா வந்து என்ன பேசுகிறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு வளரக்கூடிய குழந்த அதில் வந்து ரொம்ப பாண்டித்தியமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்துட்டு தாய்மொழியிலேயே படிக்கும்போது அந்த படிக்கக்கூடிய பாடம் கேட்கக்கூடிய செய்தி பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே வந்து ஆழமாக பதியும் அப்போ அந்த தனக்கு தெரிஞ்ச ஒன்றை செய்கிறதுக்கும் தனக்கு தெரியாத ஒன்றை கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அப்போ தாய்மொழியில் நம்மளுடைய தமிழக அரசு கூட தாய்மொழியில் கல்வி கற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னிடும் இல்லை கல்லூரியில் முதலிடம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அது நடக்குதா என்னங்கிறதே எனக்கு தெரியாது அதனால் இவங்களும் அரசுகளும் வரக்கூடிய இருந்த அரசுகளும் இனிமேல் வரக்கூடிய அரசுகளும் இந்த மாதிரி நிறைய செய்யும் ஆனால் அவங்க அவங்களுக்கு எவ்வளவு ஆழமாக அதை படிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் கூட என்ன வந்தால் தான் தாய்மொழி கூட நமக்கு உதவும் அப்போ நானே அப்படி தான் தான் போனேன் ஆனால் தமிழ்மொழியை ச பதினெட்டு வருஷத்தில் பதினெட்டு பேட்ச் வெளியில் போயிருக்கு ப்ளஸ் டூ முடிச்சு அந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நான் கல் ஒரு இது சொல்லணும் உங்களுக்கு என்னென்னா நான் வேலையை முடிச்சுட்டு என்னுடைய சர்வீஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஹையர் செகண்டரி படிக்கிற ஒரு பொண்ணு அது வரைக்கும் சிக்ஸ்த்து வரைக்கும் ஹிந்தி படிச்சுட்டு சிக்ஸ்த்துக்கு அப்புறம் தமிழ் படிக்கிறதுக்கு எங்களுடைய பள்ளியில் வந்து சேர்ந்தா அப்போது நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது அவள் நைன்த் ஸ்டாண்டர்டில் நாற்பது மார்க்குக்கு மேலே போகமாட்டாள் வாங்க முடியாது அவனால் அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில் அவங்க அம்மா தான் கரஸ்பாண்டன்ட்டு அப்போது ஒரு முறை எக்ஸாமுக்கு போகும்போது அந்த எல்லாம் நடக்கும் அப்போ நாங்கள்லாம் உட்காந்துருக்கோம் அந்த நான் வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் போய் நைன்த்து டென்த்து ரெண்டு வருஷம் அந்த பொண்ணுக்கு கிளாஸ் எடுத்தேன் அப்போது எனக்கு தெரியாது எனக்கு பின்னாடி அவங்க என்ன நோட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ ஒவ்வொரு தடவை மார்க் ஷீட் வாங்க வரும்போதும் துளசி மணி மெஸ்ஸி யார் துளசி மணி யார் இவளுக்கு தமிழ் சொல்லிய தரமசியாரு ஆனால் அந்த டைமில் வந்து எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி அவங்க அவங்களுடைய கிளாஸ் ரூம்ஸ்க்கு அந்தந்த ஸ்டாப்ஸ் போட்டிருப்பாங்க அதனால தெரியாது அப்போ அவங்க போயிடுவாங்க அப்போ இந்த மீட்டிங் இருக்கும்போது எக்ஸாமுக்கு டென்த் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவள் போகிறாள் போகும்போது பேரண்ட்ஸை பேசுகிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்போது என் நானும் உட்காந்துருக்கேன் எல்லோரும் எல்லா ஸ்டாப்ஸும் உட்காந்துருக்கோம் குழந்தைங்களை எக்ஸாமுக்கு அனுப்புகிற அந்த இதில் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க என்னுடைய பொண்ணு வந்து ஆறாம் வகுப்பு வரைக்கும் ஹிந்தி தான் படித்தான் எட்டாம் ஏழாம் இருந்து தான் தமிழ் படிக்க வந்தா ஆனால் ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் அவள் வந்து நாற்பதை தாண்டுனதே கிடையாதுங்க எப்படி ம டென்த் ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க் வாங்க போகிறா அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே அந்த இது அப்படியே மாறிடுச்சு எப்போயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து அவன் நைன்ட்டி ஃபைவ் வாங்குற அளவுக்கு வந்திருக்கா தமிழே தெரியாத ஒரு குழந்தைய ஒரு ஆசிரியர் எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் அவங்க என் பொண்ணை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களும் என் பொண்ணும் சேர்ந்து வேலை தான் இது நடந்தது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ என் பக்கத்தில் அந்த பிரின்ஸிபலை உட்காந்துருந்தாங்க பாருங்க துளசி மணி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதுதான் பெரிய மற்ற சிறப்புகளெல்லாம் இருக்கிறத விட பெற்றோர்களினுடைய வாயிலிருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய பெற்றோர்கள் வாயிலிருந்து வாங்கக்கூடிய அந்த நல்ல பெயர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன் நாங்கள் வந்து ஒரு நாளும் வந்து எங்களுக்கு சம்பளம் குறவாக இருக்குது இல்லை பள்ளிக்கூடத்தில் வந்து வேலை நிறையா இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சதே கிடையாது அதான் நான் சொன்னேன் என்னுடைய கரஸ்பாண்ட் வந்து ஒரு தகப்பனுடைய அடுத்த இடத்துல இருந்தார் அதனால் எங்களுக்கு தெரியலை பதினெட்டு வருஷம் போனதே தெரியலை ரொம்ப சந்தோஷமாக வேலை செஞ்சுட்டு வெளியில் வந்தேன் அப்போ தமிழ் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கொள்ளும்போது கஷ்டம் ஒன்றும் கிடையாதுங்க தமிழை வந்து சின்ன வயசுலேருந்து விரும்பி படிக்கணும் அதில் வந்து இரநூத்தி பதினாறு எழுத்து தான் இருக்குது அந்த இரநூத்தி பதினாறு எழுத்துமே நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தமிழ் தாய்மொழி தானே அப்போ அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ எல்லாம் வந்து ஒரு படத்தை காமிச்சு இது வந்து ஆடு இது வந்து நாய் இது வந்து பூனை இப்படி காட்டக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இந்திய இந்திய நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகளை எல்லாமே அவங்க வந்து படத்தில் தான் படிக்கிறான் ஆனால் நம்ம பார்த்து படிக்கிறோம் அப்போ நடைமுறைகள் எல்லாத்துலேயுமே வந்து நமக்கு எல்லா விதமான உதவியும் நமக்கு கிடைக்கிது நம்மளுடைய சுற்றுப்புறமே நமக்கு கற்றுத்தருது நிறையா அதுக்கப்புறம் படிச்சுக்கிறது தமிழ் ரொம்ப எளிமையானது தான் எல்லா விதத்துலேயுமே ஒரு நம்மளுடைய முக்கியமான விருப்பம் இருக்கணும் ரெண்டாவது நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும் இது இருந்தால் எல்லாமே எளிமை எளிமையானது தான் இப்போ இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க சூழலில் இன்றைக்கி நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி முன்னேற்றம் அதெல்லாமே இருக்குது மக்களினுடைய வாழ்வாதாரம் வந்து நல்ல நிலைமையில் இருக்குது இது எல்லாமே ஒரு ஆங்கிலேயர்கள் வந்ததற்கு பிறகு தான் அது நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது பெருவாரியான ஒரு சிலருனுடைய கருத்தெல்லாமே வந்து தமிழர்களும் தமிழும் வந்து ஒரு காட்டுமராண்டித்தனமானது முன்னாடி வந்து அவர்களுக்கு எந்த விதமான அறிவும் இல்லை எல்லாம் வந்து பின்புகுத்தப்பட்டது தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தும் வந்து இன்றைக்கி முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது உண்மையா ஏன்னா ஏகப்பட்ட சங்க நூல்கள் அப்படிங்கிறது வந்து நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு தொல்காப்பியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு இலக்கண நூலாகவே கொடுத்துருக்காங்க அது வந்து வாழ்வியலிருந்து எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருக்காங்க அப்போது இதெல்லாம் என்ன ஆச்சு ஏன் மக்கள்கிட்ட சேரலை உண்மையாலுமே தமிழர்கள் காட்டுமராண்டிகள் தானா தமிழ்னால எந்த பயனும் இல்லையா இந்த இப்படி ஒரு கருத்து இருக்கு இதுக்கு நீங்கள் என்ன கருத்து என்ன இது முன் வைக்கிறீங்க தமிழர்கள் தமிழர்கள் மாதிரி சிறந்த அறிவாளர்கள் யாருமே கிடையாது அவங்க வந்து அதுதான் சொல்கிறேன் எங்கே பிறந்தாங்களோ அந் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய வாழ்க்கை தான் தமிழன் வாழ்ந்தான் இயந்திரங்களை வச்சு வாழக்கூடியவங்கள் வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறவனை பற்றி கேவலமாக பேசுகிறத நம்ம எடுத்துக்கவே வேண்டிய அவசியம் கிடையாது என்னைக்கு நம்ம வந்து இயற்கையை விட்டு வெளியில் வந்தோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து மற்றவர்களால் இழிவுபடுத்தப்படுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது அப்போது எப்பவுமே எந்த மொழியிலையுமே இலக்கணம் த வாழ்க்கைக்கு கிடையாதுங்க என்னென்னா முதல்ல மொழிங்கிறது வந்து பேசறதுக்கும் எழுதுறதுக்கும் நம்மளுடைய எண்ணங்களை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கும் தான் இருக்குது மற்ற எல்லா மொழிகளும் அப்படி தான் இருக்குது ஆனால் நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு தமிழ்மொழி மட்டும்தான் இருக்குது தமிழ்மொழியை வந்து சாரி தமிழ்மொழியை வந்து இலக்கணத்தவே அஞ்சாக பிரிச்சிருக்கான் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொன்னது தமிழ்மொழி தான் வேறு எந்த மொழியிலையும் வாழ்க்கைக்கு இலக்கணம் கிடையாது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் இது ரெண்டு தான் மொழிக்கு பாக்கி மூணுமே மக்களுடைய விருப்பு விருப்புகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது அணி இலக்கணமும் ஐந்து இலக்கணங்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த யாப்பு அணி இது ரெண்டுமே உரியது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி அச்சகங்கள் எல்லாம் கிடையாது நிறைய வருமானம் கிடையாது அதனால் எல்லாம் ஓலைச்சுவடிகளில் எழுதுனாங்க அப்போ சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறது தான் தமிழ் மொழியினுடைய மிகச்சிறந்த ஒரு போக்கு அதைய வந்து பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது வந்து அகம் புறம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க அது வந்து வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லுது குடும்பத்தில் வாழவன் எப்படி வாழணும் கணவன் எப்படி பேசணும் மனைவி எப்படி பேசணும் குழந்தைய எப்படி வளர்க்கணும் வந்தவங்களை எப்படி வரவேற்கணும் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இல்லாதது எதுவுமே கிடையாது ஏன் நமக்கு வந்து அதனுடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியாம மத்தவங்க வந்து இழிவா பேசுறதுக்கு ஒரு காரணம் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கும்போது அந்த பொருளினுடைய மரியாதை நமக்கு தெரியாது அந்த மற்றவங்க அதை அதை எடுத்து வச்சு கொண்டாடும் தான் அடடை இது நம்மளுடையதே அடடை இது நம்மளுடையதேன்னு அப்போ நம்மளுக்கு தோணும் அதனால நம்ம அதோடு ஒன்றி இருக்கிறதுனால நமக்கு வித்தியாசம் தெரியாததுனால நம்ம வந்து அதை வந்து பெருசா எடுத்துக்கறதில்லை மற்றவன் எடுத்து பேசுகிறான் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அவன் எடுத்துக்கிறது ஏன்னா அவன் விரும்புகிறான் கற்றுக்கொள்கிறான் அதனால் ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதனால் தமிழ்மொழி வந்து என்னைக்கும் பின்னாடி போகலை என்னைக்கு வந்து மதிப்பெண் அடிப்படையில் வந்து எல்லாரும் படிக்க ஆரம்பித்தாங்களோ எல்லா மொழியுமே அப்படி தான் இருக்குது தமிழ்மொழி மட்டும் கிடையாது தமிழ்மொழியை கற்றுக்கொண்டால் ப நல்ல பண்பு வளரும் நல்ல குணநலன் இருக்கும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ முடியும் மற்றவர்களை வழிநடத்த முடியும் தமிழால் எதுவும் முடியுங்கிறதுக்கு இதுவே பெரிய சான்று இப்போ நம்மளுடைய நேர்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோங்கன்னா தமிழ் மேலே ஆர்வம் அவர்களுக்கு வந்து ரொம்ப அதிகம் இப்போ நம்ம வெளிநாட்டு நேர்கள் எல்லாமே உண்டுக்கும் மலேஷியா சிங்கப்பூர் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தான் ஆனால் தமிழை வந்து அடிப்படை கல்வியை அவர்கள் கற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க இருந்தவங்க நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி சூழல் இருக்குது ஆனால் தமிழ் மேலே நிறைய ஆர்வம் பற்று அப்படிங்கிறது இருக்குது நம்மளுடைய காணொலிகள்லாம் போடும்பொழுது நிறைய செய்திகள் அவர்கள் பார்த்தப்ப இது எதில் இருக்குது இதை நான் எப்படி படித்து தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு ஆர்வம் இருக்குது இப்போ இந்த அடிப்படை வந்து இன்னும் தமிழ் தெரியல ஆனால் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஆரம்பித்து எதுலேருந்து சரியாக போனால் அவர்கள் இலகுவா எடுத்தோன்னே யாரும் சங்க சங்கநூட்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை பட் காது அந்த பேசிக்கு இதிலேருந்து போனால் வசதியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அது எப்படி அப்படிங்கிறது ஒன்று சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை முதல்ல வந்து தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கணும் தமிழில் வந்து உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ரெண்டும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்து ஆகும்போது இரநூத்தி பதினாறு எழுத்து ஆயுத எழுத்துன்னு ஒன்று சேர்ந்து இரநூத்தி பதினேழு எழுத்து இந்த எழுத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து முழுவதுமாக எந்தெந்த எழுத்து எப்படி எழுதணும் எந்த வடிவம் அதுக்கு கொடுக்கணும் ஆரம்பம் எது முடிவு எதுன்னு தெரிஞ்சு எழுதுனா எழுதி படிச்சுக்கணும் இது நல்ல தரவாக தெரிஞ்சுக்கிட்டாவே முதல்ல அந்த எழுத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாவது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ணிட்டு அந்த ப பதினெட்டு எழுத்துக்கு ஒரு மெய் எழுத்துக்கு பன்னிரெண்டு உயிர் எழுத்து சேர்ந்தால் ஒரு உயிர்மெய் எழுத்து உருவாகும் அப்போது ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு எழுத்தாக ஒவ்வொரு எழுத்தாக படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மட்டும்தான் நல்ல தரவாக மூணு மாதத்தில் எழுதி எழுதி ஒரு நாளைக்கு காலையில் ஒரு தடவை இரநூற்றி பதினாறு எழுத்து எழுதணும் மாலையில் இரநூற்றி பதினாறு எழுத்தும் எழுதணும் அப்படி ஒரு மூணு மாதம் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுனா உங்களுக்கு வந்து எழுத்து வந்து முழுவதுமாக தெரிஞ்சிடும் அப்போ அந்த எழுத்துக்களை முதல்ல வந்து அந்த ஒரு எழுத்து அப்புறம் இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து சொல் அதுக்கப்புறம் மூன்று எழுத்து அது நான்கு எழுத்து அந்த மாதிரி சொற்களை வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ அந்த சொற்கள் படித்தா மட்டும் பார்த்தாது அந்த சொற்களுக்கு உண்டான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அந்த எல்லா மொழிகள்லேயும் இருக்கிறத விட தமிழில் வந்து ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்குது ஒரே பொருளுக்கு பல சொல் இருக்குது அதனால் நீங்கள் வந்து முதல்ல படிக்கணும் அப்படின்னா இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி ஈரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத அப்படியே எழுத்து எழுத்தாக சேர்த்து சேர்த்து சின்ன 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 வார்த்தைகளாக படிச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தமிழ் மொழி வந்து மிகவும் இலகுவாக படிக்க முடியும் ஆரம்பம் இது அதுக்கப்புறம் நீங்கள் சங்க இலக்கியங்களெல்லாம் படிக்கணும்னு சொல்லி சொன்னால் சின்ன 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 வார்த்தைகளையும் இல்லை அந்தந்த தமிழகத்தில் வழங்கக்கூடிய அந்த மொழியினுடைய புத்தகங்களையும் படிச்சுக்கிட்டிங்கனாவே உங்களால் எளிமையாக படிச்சுக்க முடியும் இப்போ தமிழில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு உண்டு அந்த மாத்திரை அளவு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா எதுக்காக அது அது எதற்காக கொடுக்கப்பட்டது அதை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மாத்திரை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா நம்ம சாப்பிட்ற மாத்திரை கிடையாது மாத்திரைனா கால அளவு உயிர் உயிரெழுத்தை வந்து ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஒன்று வந்து நெடில் இன்னொன்று வந்து குரில் நெடில்ங்கிறது வந்து கொஞ்சம் நீட்டமாக கா காலத்தை நீட்டி சொல்கிறதுக்கு பேர் நெடில் காலத்தை குறுக்கி சொல்கிறதுக்கு பேர் குரில் அ அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாத்திரை அப்போ ஒரு மாத்திரைனா அந்த டைம் அந்த நேரத்தை குறிக்கிறது ரெண்டு மாத்திரைனா ஆ இ உ ஏ ஏ ஐ ஓ அவு அக் அக்குங்கிறதுக்கு வந்து கடைசியாக அந்த மூணு புள்ளி மாதிரி இருக்கிறக்கு பேர் அக்கு அப்போ அந்த அக்குங்கிறது வந்து ஒரு தனி எழுத்து அது எந்த எழுத்தோடையும் சேராது எந்த எழுத்துக்காகவும் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்காது அதனால் அதுக்கு பேர் தனிநிலைன்னு ஒரு பேர் அப்போ இந்த பனிரெண்டு எழுத்துக்களையும் நீங்கள் வந்து உயிரில் இருக்கக்கூடிய குரல்நெடிலையும் தனியாக பிரித்து படிச்சுட்டு அதில் வரக்கூடிய அந்த கால அளவுகளுக்கு ஏற்றபடி உச்சரிச்சா அதுக்கு பேர் மாத்திரை அதிலேயே மெய்யெழுத்தில் வந்து மூணு விதமாக பிரிப்பாங்க மெய்யெழுத்துல மூணு விதம்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்போ வல்லினம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லும் பொழுதே நெஞ்சிலிருந்து தொண்ட குழியோடு நின்றும் அப்போ அதுக்கு பேர் இக்கு இங்கு இச்சு இங்கு இத்து இட்டு இப்பு இம்மு அப்போ அதே மெல்லினம் அப்படின்னு சொன்னால் இங்கே தொண்டையிலேருந்து மூக்கு வரைக்கும் வந்து அடைச்சிடும் அப்போ இதை வந்து மெல்லினம்னு சொல்கிறோம் ஆனால் எந்த எழுத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சொல்லணுங்கிறது இல்லை இடையினம் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல் மெய்யெழுத்துக்களில் நடு சொல்லினுடைய நடுவில் மட்டும் வரக்கூடியது இல்லை ஓரத்துலையும் வரலாம் ஆனால் முதல்ல வந்து எப்பொழுதுமே வந்து இடையினம் வராது ய ர ல இந்த தொண்டகுழியிலேருந்து வரக்கூடிய சத்தம் இருந்து அடைச்சிட்டு இந்த நாக்கு வந்து பிறழ்றது தான் அப்போ இது இடையினம்னு சொல்லுவாங்க ஆக உயிரெழுத்துல வந்து குரில் நெடில் மெய்யெழுத்துல வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூன்றும் வந்து எல்லாம் மெய்யெழுத்துக்கள் முழுவதுமே எல்லாமே வந்து அரை நேரம் தான் இக் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ய இய அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஈங்கிறது வந்து இதோட நின்றும் வெளியில் போய் ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதனால் இந்த கால அளவு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ரெண்டாவது எழுத்துக்கள் வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாவே எந்தெந்த எழுத்தை எந்தெந்த வகையில் உச்சரிக்கலாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து தான் நமக்கு வரும் இன்னொரு ஒரு இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே சொல்லி இப்போ நம்ம இந்த பெரிய ரா அப்படின்னு சொல்கிறோம்ல ரெண்டு ரா சொல்கிறேன் சின்ன ரா ஒன்று பெரிய ரா ஒன்று இப்போ இதில் ஒரு நுணுக்கோ நான் இன்றைக்கி வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறது உண்டு எப்பெல்லாம் பெரிய ரா வருதோ அது பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வராது அப்படின்னு முன்னால் பின்னால் பின்னாடி புள்ளி வச்சு எழுத்து வராது இப்போ எதற்காக அப்படின்னு சொன்னால் எதற்காக மட்டும்தான் வரும் இக்கு எதற்காகன்னு வராது இல்லை தமிழ் மொழியை வந்து கற்றுக்கொள்கிறவங்க வந்துட்டு முதல்ல கவனிக்க வேண்டிய நிறைய பேருக்கு இன்றைக்கி வரைக்கும் பெரியவங்களானாலும் சரி தமிழ் வழி கற்றவர்களாக இருந்தாலும் சரி அதில் அதிகமாக பயிற்சி இல்லாமல் போச்சுன்னா இந்த தமிழில் வந்து இந்த எழுத்துக்களில் வந்து மெய் எழுத்துக்களில் வந்து ல ழ இந்த மூணு மூணு லா இருக்குது அதே மாதிரி த ரெண்டு ரா இருக்குது அதே மாதிரி நாளில் வந்துட்டு மூணு நா இருக்குது ந அப்போது ல அப்படிங்கிறதுக்கு பேர் அந்த வளைச்சி வரக்கூடிய எழுத்துக்கு பேர் குண்டு லகரம்னு பேர் நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி தந்த அடையாளம் மூணு லா இருக்கே எந்த லாவை எதுக்கு போடுறதுன்னு தெரியாது அப்போது குண்டு லகரம்னு சொன்னால் வளைஞ்சு வர்றதுக்கு பேர் குண்டு லகரம் அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போடுறதுக்கு பேர் பொது லகரம் குண்டலகரம் பள்ளி வந்து செவத்தில் ஊர்ற பள்ளி ஊர்ற பள்ளி பள்ளி அப்படிங்கிறது பள்ளிக்கூடம் அது வந்து பொதுலகரம் பழம் அதில் வரக்கூடியது சிறப்புழகரம் இப்போ இந்த ழா என்பதற்கு ஒரு பெரிய சிறப்பே இருக்கு தமிழில் தான் அந்த எழுத்து இருக்கு ஆங்கிலத்துல வந்து மூணு எழுத்து சேர்த்தனா அந்த ழாங்கிற ஒரு எழுத்து வரும் பிஹெச்ஏ அது பா இந்த ழாக்கு செட் இதை எழுதி எழுதுவாங்க அப்போ ராவும் நாவும் வந்து கொஞ்சம் அழுத்தி இந்த கசட தப்பரை இது மட்டும் தெரிஞ்சிட்டா போதும் வல்லினத்தில் எந்த ரா இருக்குது மெல்லினத்தில் எந்த ரா இருக்குது இடையினத்தில் எந்த ரா இருக்குது எந்த நா இருக்குது எந்த லா இருக்குன்னு தெரிஞ்சிட்டா போதும் அப்போ இந்த வல்லினம் மெல்லினம் வந்து கூடவே நமக்கு தெரியும் போது எந்த இடத்துல எந்த நா எழுதணும்னு தெரியும் இப்போது மண் மண் அப்படின்னு சொன்னால் மூணு சொல்லி நா எழுதணும் அது வந்து ஆ தர மண் அப்படின்னு சொன்னா ரெண்டு சுழி நான் எழுதணும் அது வந்து நிலையானதுன்னு அர்த்தம் மண் அப்படின்னா நிலையானது நிலை பெற்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணி பார்க்கும்போது இந்த ரெண்டு சுழி வரும் பொழுது உச்சரிப்பு கொஞ்சம் இலகுவாகும் மூன்று நான் வரும்பொழுது உச்சரிப்பு கொஞ்சம் இல்லை இல்லை அது கிடையாது அது தப்பு நாக்கில் வந்து இப்போ இந்த நாவினுடைய நுனி நாக்கு ஒவ்வொரு இடத்த நாவினுடைய அந்த மேல் பகுதி இருக்குல்ல அதில் ஒவ்வொரு இடத்த தொடும்போதும் அந்த எழுத்து ஒவ்வொன்றும் பிறக்குது அப்போ இந்த முதல் வரக்கூடிய ந ரெண்டு சுழி நா வந்து நாக்கினுடைய நுனியும் பல்லினுடைய அடிப்பகுதியை தொடும் ந அதே மாதிரி இடையினத்தில் வரக்கூடிய ரா வந்து வல்லி பல்லினுடைய அடிப்பகுதியை நாவினுடைய நுனி தொடும் ஆனால் சின்ன ரா அது வந்து ர கொஞ்சம் இதாக வரும் அரசன் 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 அதே மாதிரி ல குண்டு லகரம் அதுவும் நாவினுடைய நுனி பல்லினுடைய அடிப்பகுதியை தொடும் அப்போது சின்ன ரா ரெண்டு சுழினா குண்டு லகரம் இந்த மூணும் இந்த நாவினுடைய நுனி பல்லினுடைய அடிப்பகுதியை தொடும்போது பிறக்கும் அதே மாதிரி ர என்பதும் ல என்பதும் பொது லகரமும் பள்ளிக்கூடத்துக்கு வர லாபம் மூணு சொல்லினா மண் எதுக்கு வரக்கூடிய நாவும் வல்லினர் வரக்கூடிய இடமும் நாவினுடைய நுனி கொஞ்சம் அந்த பல்லினுடைய அடிப்பகுதியை தள்ளி முதல் அன்னத்தில் சேர்ந்து பிறக்கும் அறமும் அறம் மண் பள்ளம் பள்ளம் சரி அதே மாதிரி சிறப்புழகரம் பிறக்கக்கூடிய இடமும் சிறப்புழகரம் மட்டும்தான் நாவினுடைய நுனி முழுவதுமாக மடங்கிரணும் பழம் ஆழம் ஓகே இப்படி அப்போ இல்லை முருகங்களுக்கு காலில் வரக்கூடிய குழம்புக்கு பேரு பொது லகரம் போடணும் பள்ளிக்கூடத்துக்கு போடுற லகரம் போடணும் குழம்பு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற குழம்பு அதுக்கு வந்து சிறப்பு லகரம் போடணும் இப்படி நம்ம வந்து அந்த அதில் பெரிய பிரிவுகளெல்லாம் ஒன்றும் இல்லை உயிரில் வந்து நெடில் குரில் இது வந்து மொழியினுடைய எதுக்காக அந்த நெடில் குரில் பிரித்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யாப்பிலக்கணம் யாப்புன்னா செய்யுளை வந்து எழுதக்கூடிய புலவர்களுக்கு வந்து எப்படியெல்லாம் அந்த சொற்களை கையாளணும் அப்படிங்கிற உதவிக்காக இந்த நெடில் குரில் வல்லினம் மெல்லினம் இடையினம் இதெல்லாம் பிரித்து வச்சாங்க அது வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை சாதாரணமாக படிக்கிறவங்க வந்து அந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டு ரொம்ப நாள் ஆகும் ஆனால் அது முழுக்க படித்து இந்த சொற்களையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ இப்போ நிறையா பொருள் எழுதின விளக்கம் எழுதின புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து அதை வாங்கி 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 படிச்சுக்கிட்டு சிந்தாமணி அபிதான சிந்தாமணின்னு ஒரு பெரிய லெக்ஸிகன் இருக்குது அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குதுன்னு படிச்சுக்கிட்டு அதில் நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்க அது எந்தெந்த இடத்துல வருது எப்படி வருது எல்லாமே சொல்லியிருப்பாங்க அதையே நம்ம உதவிக்கு பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி பொருள் அகராதின்னு சொல்லி நிறைய அகராதி அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுகிட்டே வந்திருக்காங்க அதுவும் வந்து பெரிய பெரிய நூலகங்கள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு அப்படி ஆர்வம் இருக்குதுன்னா இந்த ஒரு பத்து சொற்களை இப்போ எப்படி ஆங்கிலத்தை நம்ம படிச்சுக்கிறோம் இன்னைக்கு ஒரு நூறு சொல்ல படித்து வச்சுக்கிட்டோம்னா நாளைக்கு அதை பயன்படுத்துறக்கு வாக்கியத்தில் பயன்படுத்துறதுக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் போய் அதை அப்படி படிச்சுக்கலாம் அது ஒன்று அது எளிமையானது தான் ஒன்றும் கஷ்டம் இல்லை இப்போது நீங்கள் பேசும்போது இலக்கணம்னு ஒரு வார்த்தையை சொன்னதுனால இப்போ நம்மளுடைய பண்டைய இலக்கண நூல் அப்படிங்கிறது வந்து அகத்தியம்தான் ஆனால் இன்றைக்கி அகத்தியம் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தோம்னா தொல்காப்பியமும் நன்னூலும் இரு இது ரெண்டு இருக்குது ரெண்டுமே இலக்கண நூலாக தான் நம்மகிட்ட இருக்கப்படுது இப்போ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் அப்போ இந்த ரெண்டில் எதை பயன்படுத்தணும் அது ஒரு ஒரு கேள்வி கேள்வியாக வர அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன் ஏன்னா ரெண்டு இலக்கண நூல் இருக்குது ஏதோ ஒரு மாறுபாடோ ஏதோ ஒரு ஒன்றுக்கு ஒன்றுக்கும் ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஸோ அதனால இருக்கேன் ஒன்றும் இல்லை தொல்காப்பியம் எழுதுறதுக்கு முன்னாடி அகத்தியர் தான் தமிழை தோற்று வச்சார் புதிய மலையிலிருந்து அகத்தியர் தான் தமிழை உருவாக்கி வச்சாருங்கிற ஒரு இது இருக்கு அப்போ அவர் வந்து தமிழை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு அது பேர் அகத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் தமிழை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற இலக்கண நூல் தான் ஆனால் காலப்போக்கில் அதனுடைய உண்மை தெரியாமல் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் மக்கள் வந்து மாற 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 அகத்தியங்கிறது அழிஞ்சு போச்சு இப்போ நம்மக்கிட்ட அது கிடையாது ஆனால் இரண்டாம் நூற்றாண்டுக்கு சாரி சங்ககாலத்துக்கு அப்புறம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இலக்கண நூல்னால் தொல்காப்பியம் ஒன்றே ஒன்று தான் நமக்கு கிடைச்ச இலக்கண நூல் இலக்கியங்களில் வந்து நிறைய இலக்கியங்கள் எல்லாம் வந்திருக்கு அதில் வந்து எடுத்துக்காட்டெல்லாம் சொல்லி வரக்கூடிய அந்த முக்கியமான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் மட்டும்தான் அகத்தியருடைய மாணவர்களில் முதல்வா முதலாமவர் வந்து தொல்காப்பியர் அவர் எழுதினது தான் தொல்காப்பியம் அப்போ அந்த தொல்காப்பியத்தில் வந்து எழுத்து சொல் பொருள் இந்த மூணுக்கு மட்டும்தான் இலக்கணம் எழுதியிருக்காங்க அப்போ அந்த மூணுக்கும் இலக்கணம் எழுதினவங்க வந்து ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து அதுக்கு விளக்க உரை எழுதியிருக்காங்க அப்போது எழுத்ததிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் சொல்லதிகாரம்னு சொல்கிறதும் பொருளதிகாரம்னு சொல்கிறதும் மொழியையும் வாழ்க்கையும் மட்டும் சொல்லுச்சு அப்போ பிற்காலத்துல என்னாச்சு அப்படின்னு சொன்னா அந்த வரக்கூடிய மக்களுக்கு பழைய காலத்துல வந்து செந்தமிழ்னு ஒரு பேச்சு வழக்கம் இருந்தது அந்த செந்தமிழே இன்னைக்கு கிடையாது அந்த செந்தமிழ்ல பேசுனா நிறைய தெரியாது குழம்பியகம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு புரியாது நாற்றம்னு சொன்னாலே வந்து நம்ம தான் உண்மையான பொருள் வந்து வாசனை அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த குழம்பியகம்ங்கிறது காப்பி கடை அப்போ காப்பிக்கு பேர் குழம்பி பாலையும் தூளையும் ஒண்ணா போட்டு கொதிக்க வச்சு சர்க்கரையும் போட்டு குடிக்கிறதுக்கு பேர் குழம்பியாகும் இது நிறைய பேருக்கு புரியாது அப்போ கால மாறுபாட்டுனால அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எளிமைப்படுத்திக்கிட்டே வந்ததுனால அந்த இலக்கணமும் பழைய காலத்தில் அந்த மொழி தோன்றுன காலத்தில் இருந்த மொழியோடு ஒன்றியிருந்த மக்களுக்கு அந்த தொல்காப்பியம் எளிமையாக இருந்தது அதுக்கப்புறம் ஏன் வந்து இவங்க இப்படி எழுதுறாங்க ஏன் இந்த மாதிரி இலக்கணம் சொல்கிறாங்க இதை ஏன் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த இது வரும்போது தான் அந்த செய்யுள்ள வந்து படிக்கிறவங்க வந்து கம்மியாகவும் புரியாமல் போனதுனாலையும் அந்த காலத்தில் நம்மளுடைய சேனாவரை சாரி நச்சினார்கினியர் அப்படிங்கிறவர் வந்து பேராசிரியர் இவங்க மூணு பேரும் தான் இது எழுதுனாங்க ஆனால் அது அந்த உரையை முழுவதும் படித்தாலும் அந்த நூலில் இருக்கக்கூடிய அந்த நூற்பாவை படித்தாலும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நம்மளுடைய என்ன இன்னொரு நூல் என்னப்பா சொன்னீங்க நன்னூல் நன்னூலை வந்து பரிதிமார் சாரி எழுதுகிறார் அவர் போது என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த செய்யுளை வந்து எந்த மாதிரி படிச்சா நல்லா இருக்கும் இந்த செய்யுளுக்கு எந்த சொல்லை போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்து அப்போது மொழியை வந்து படிக்க வைக்கிறதுக்கு அடுத்த வர்ற காலத்தில் இந்த ரெண்டு இலக்கணத்தையும் சேர்த்தினார் அணி இலக்கணம் யாப்பு இலக்கணம் சரி யாப்புன்னா எந்தெந்த பாட்டை எப்படி எப்படி எழுதணும் எந்தெந்த பாட்டுக்கு எந்தெந்த அழகான ஒரு ஓசை கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு இலக்கணம் தோன்றுச்சு அப்போது நன்னூல்ல வந்து எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் சாரி எழுத்து இலக்கணம் பொருள் இலக்கணம் அணி இலக்கணம் யாப்பு இலக்கணம் சொல்லிலக்கணம் இப்படி அஞ்சும் வந்தது அப்போ அது வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா இருந்தது அதுக்கப்புறம் பாட்டுக்குன்னு தனியா படிச்சுக்கணும் எப்படியெல்லாம் பாட்டை எழுதணும் பாவகை எத்தனை இருக்கு அந்த பாவை வந்து பாட்டவே வந்து நாலு வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க அது வந்து வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்ப அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் இருந்தாங்க அவங்கள வந்து புகழ்ந்து பாடுறதுக்காக ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு தன்னுடைய அறிவை வச்சுக்கிட்டு பாட்டுகளெல்லாம் எழுதுனாங்க அப்போ அந்த நாலு வகையான பாக்களை எழுதுவதற்கும் அந்த நாலு வகையான பாக்கள் இந்த வெண்பான்னா இதுக்கு ஒரு இலக்கணம் ஆசிரியப்பானா அதுக்கு ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து வச்சதுனால அந்த யாப்பருங்கலக்காரிகை அப்படின்னு ஒரு நூல் வந்துச்சு இந்த நன்னூலுக்கு பிறகு அப்புறம் செய்யுளுக்கு மட்டுமே வந்தது வந்து யாப்பருங்கலக்காரிகை அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்போ அணியிலக்கணம் என்பது அழகு செய்வது மொழியை வந்து அழகுபடுத்தினா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சினிமாவில் வந்து நிறையா பாட்டு எழுதுகிறாங்க ஒரு படத்தில் எட்டு பாட்டு இருக்குன்னா ஒரு பாட்டு பிடிக்கும் ரெண்டாவது பாட்டு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில பாடல்களை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சில பாடல்களை ஒதுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அப்போ அந்த ஒரு சில பாடல்கள் ஏன் நம்மளை கவருது அப்படின்னா மனசுக்கு பிடிக்குது கேட்க நல்லா இருக்குது அதனால் அதே மாதிரி தான் அணி இலக்கணம்ங்கிறது வந்து இந்த நாலு வகையான பாக்களில் எப்படி பிரிச்சா எப்படி படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வச்சு படித்து பார்க்கும்போது அந்த காலத்தில் ஏன்னா இப்போ பாடல் அப்படின்னு சொன்னதுனால எல்லா செயற்குமே வந்து பா பாட்டுனுடைய ரூபத்தில் தான் இருக்குது இப்போது இந்த மொழியினுடைய வடிவத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் அழகு சேர்க்கறது அதில் ஒரு ஓசை கொடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு இப்போ அந்த காலத்தில் நிஜமாலுமே ஆட்கள் பேசுனதே ஒரு பாட்டு போல தான் அவங்க பேசியிருந்துருப்பாங்க ஆமா அவங்களுடைய பேச்சு வழக்கமே அப்படி தான் இருந்தது செய்யுள் வடிவில் தான் இருந்தது அவங்க பேசுகிறதே வந்து செய்யுள் வடிவில் தான் இருந்தது ஸோ அப்போ அவங்க அதே வழக்கத்தை நீங்கள் புத்தகத்தில் எழுதுன்னு நமக்கு வித்தியாசமாக தெரியுது அவ்வளோதான் காலப்போக்கில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த நிலை மொழியினுடைய நிலை மா மக்களினுடைய நிலை மாறிக்கிட்டே வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஆழம் குறைந்து கொண்டே வந்தது அதனால் அவங்க வந்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எளிமைப்படுத்திக்கிட்டே வந்தாங்க அப்படி வந்தது தான் எளிமையான முறை இப்போ நம்ம வந்து சாதாரணமாக இப்படி தான் நிறைய பேர் பேசுகிறோம் அப்படி பேசணும்னு சொன்னால் அது உண்மையான தமிழே கிடையாது எப்படி வந்து பிரிட்டிஷ்காரன் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் அமெரிக்காக்காரன் காரம் பேசுகிற இங்கிலீஷ்கும் வித்தியாசம் இருக்கோ அதே மாதிரி அப்போ முதன்மையாக தோன்றிய இடம் எங்கே இருந்தது எந்த காலத்தில் இருந்தது அந்த காலத்தில் அது வந்து சரியாக இருந்தது காலம் செல்ல 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 அதனுடைய மொழியினுடைய ஆழம் குறைய குறைய அதுக்கு தகுந்த மாதிரி மொழி அழியலை மொழியை வந்து எளிமைப்படுத்திக்கிட்டாங்க அவ்வளோதான் இவ் ஏதோ ஒரு கேட்கணுன்னு நினைச்சோம்மா கேள்வி இந்த ஈ வேறு குறுக்கு குறுக்கு சுத்திகிட்டே இருக்குது என்னமோன்னு கேட்கணுன்னு நினச்சுன்னே இப்போ நீங்கள் வந்து இந்த கல்வெட்டி எல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா நீங்கள் பள்ளி க பருவத்தில் பண்ண கல்லூரியில் கல்லூரியில் இருக்கும்பொழுது கல்வெட்டி எல்லாம் படிச்சுருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன இதை சொல்ல முடியும் ஏன்னா நான் நிறைய கோயில்களுக்கு போகும்பொழுது இந்த கல்வெட்டெல்லாம் பார்த்துருக்கேன் ஓரிரு வார்த்தைகள் புரியும் பட்டு பெருவாரியான வார்த்தைகள் புரியதில்லை அந்த எழுத்துனுடைய வடிவமும் கொஞ்சம் கூட வித்தியாசமாக இருக்கும் இப்போ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும் கல்வெட்டு எழுத்துக்கள் வந்துட்டு பழைய காலத்தில் வந்த கல்வெட்டு எழுத்துக்கள் வந்துட்டு கிரந்தம் அப்படிங்கிற மொழியில் எழுதப்பட்டிருக்கு இப்போ அந்த மொழி இல்லை அதே மாதிரி வட்டெழுத்துன்னு ஒன்று இருந்தது அதுவும் வந்து சமணர்கள் காலத்தில் இருந்தது இப்போ தமிழி அப்படிங்கிற எழுத்து தான் நம்மளுடைய தமிழ் மொழியினுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கல்லில் எழுதும்போதோ முதல்ல ஓலையில் எழுதும்போதுமே அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள் புள்ளி வச்சோம்னா ஓலை ஓட்டையாயிடும் அப்போ அந்த ஓட்டை ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் ஓலை வந்து காலப்போக்கில் முறிந்தோ அழிந்து போகிறதுக்கு வழி அதனால் நம்முடைய தமிழ் எழுத்துக்களில் வந்து புள்ளி வைக்கிற மரபு கிடையாது அப்போது அந்த எழுத்துக்கள் வந்து பிற்காலத்தில் இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லையா அந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் கா அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அழகாக எழுதணும் அ அப்படின்னு சொன்னால் அழகாக எழுதணும் அந்த அ க இந்த எழுத்துக்களெல்லாம் மெய் எழுத்துக்களுக்கெல்லாம் இது கிடையாது ஆ என்பது வந்து தமிழில இப்படி தான் இருக்கும் வேற ஒன்றுமே இருக்காது ஒரே ரவுண்டு வந்து இப்படி இந்த கோடெல்லாம் கோடெல்லாம் கிடையாது அதே மாதிரி வா என்பதற்கு இது வந்து இப்படி கரெக்டாக வளர்ச்சி இப்படி மேலே கொண்டு போக மாட்டான் இப்படி கொண்டு வந்து இவ்வளோ இவ்வளோதான் இப்படி வந்து இவ்வளவுதான் அதான் வா அதே மாதிரி இப்போ நிறைய நம்மளுடைய ஆறாம் வகுப்புலருந்து ஐந்தாம் வகுப்பு புத்தகத்திலேயே இருக்கு எண்களுக்கெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அதெல்லாம் பசங்க ரொம்ப ஆர்வமாக படிச்சுக்கிறான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எளிமையாக மார்க் வாங்குறான் அப்போது அந்த எழுத்துக்களுக்கு வந்து புள்ளி வச்ச எழுத்துக்களுக்கு வந்து அந்த புள்ளி வைக்க முடியாது கல்லில் பொழுது அவன் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வரும்போது அந்த எழுத்தினுடைய முழு பகுதியை அவன் முடிக்கிறதே கிடையாது அதுதான் தமிழ் அதே மாதிரி ஓலைச்சுவடியில் இருக்கிறது தான் கல்வெட்டுலையும் வெட்டி வச்சிருக்கான் அப்போ அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஓலைச்சுவடியை படிச்சோம்னா கல்வெட்டில் இருக்கிறதும் அதே செய்தி தான் அந்த இது வந்து அந்த காலத்து அரசர்கள் வந்து தன்னுடைய நல்ல செய்திகளை எல்லாம் வந்து பிற்காலத்தில் வரக்கூடியவங்க தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கல்வெட்டில் எழுதி வச்சாங்க அப்போ அந்த கல்வெட்டையும் எங்கே வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா நிறைய மக்கள் திரளாக கூடக்கூடிய இடங்கள்ல தான் வச்சாங்க அப்போ நிறைய கூடக்கூடிய இடங்கள் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் குளங்கள் ஆற்றுப்படுகைகள் கோயில்கள் இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க கொண்டு போய் வச்சாங்க அப்போ அங்கே வரக்கூடியவங்க வந்து அதை படித்து இந்த ராஜா இந்த காலத்தில் இதை பண்ணார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருந்தது ஆனால் நாங்கள்லாம் படித்தோம் தமிழ் வந்து நாங்கள் படித்தோம் கல்வெட்டெல்லாம் படித்தோம் எல்லாம் படியெடுத்து எழுதி வச்சோம் நானே கூட ஓலைச்சுவடியை தான் என்னுடைய எம்ஃபில்லி தீசிஸ் பண்ணேன் அப்போது அந்த ஓலைச்சுவடி வந்து கொங்கு விலாளர்களுடைய குலமுறை பற்றி சொல்லக்கூடியது எந்த குலம் எந்த ஊரில் காணியாட்சி காணியாட்சின்னு சொல்லி சொன்னால் அந்த இனம் எங்கே தோன்றுச்சு அந்த குடும்பத்தினுடைய ஆதி எங்கே தோன்றுனாங்களோ அந்த இடத்துக்கு பேர் காணியாட்சின்னு பேர் அப்போ அவங்க வந்து அந்த காலத்தில் இப்போ நம்மெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஊரில் அந்த பெரியவங்க அந்த ஊருக்கு கந்தாயம் கட்டுவாங்க அதுக்கு பேர் காணி அப்படின்னு பேர் அவங்க தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக இருந்து வாழக்கூடிய ஊருக்கு பேர் காணின்னு பேர் அப்போ அந்த கொங்கு இதை கூட நான் தான் எம்ஃபில்லில் வந்து தீசிஸாக பண்ணேன் பிஹெச்டி பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல பண்ணியிருந்தால் ஒவ்வொரு குலத்தையும் எடுத்து தனித்தனியாக பண்ணியிருந்தோம்னா ஆனால் அதுக்காக வந்து நம்ம ஊர் ஊராக போய் அந்த இன மக்கள் வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருந்திருக்கும் நிறைய அந்த கொங்கு இன மக்களினுடைய பண்பாடு என்ன அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன யார் யாரோட திருமணம் செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி எல்லாம் அதில் இருக்குது அப்போ அந்த காணி நான் வந்து வெறும் காணின்னு தான் எடுத்து தேசிஸ் பண்ணேன் மற்றபடியெல்லாம் நான் பண்ணேன் என்னால் முடியலை ஒரு ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி காணி பாடல்கள் எடுத்து படிக்கிறதுக்கு அங்கே வாழ்ந்த மக்களினுடைய முறை எப்படி இருந்தது அவர்களுடைய சிறப்பு என்ன அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஒரு சில குலங்களுக்கு ஒரு ஒரு பாட்டு இருக்கும் ஒரு சில குலங்களுக்கு கொஞ்சம் கூட பாட்டு அதிகமாக இருக்கும் நல்லாயிருக்கும் படிக்கிறக்கு அவர் அவர்களுடைய சிறப்பை எழுதியிருப்பாங்க உண்மைதான் உண்மை தான் பரவாயில்ல ஸோ ஏதோ சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு வந்து பேசி நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மக்கள் கண்டிப்பாக இதை வந்து ஆர்வமாக எடுத்துக்குவாங்க இதிலிருந்தும் கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஸோ மக்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இதுங்கூட விண்ணப்பமும் கூட உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது இன்னும் தமிழ் சார்ந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரி உங்களை இன்னொரு தடவை கூட நம்ம அழைச்சி இன்னும் மேலே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதற்குண்டான விடை அப்படிங்கிறத இது பண்ணலாம் உங்களுக்கு அதுக்கு ஒப்புதல் இருக்கும்னு நம்புகிறேன் என்னுடைய என் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் இதற்குண்டான நீங்கள் வினாக்கள் தொடுத்தா அதற்குண்டான பதிலை சே நித்திலன் தண்டவாணி சேனல் மூலமாக நான் தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் உங்களுடைய சேனலில் எனக்கு இத்தகைய ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்து என்னுடைய உள்ள வெளி சொல்றதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நம்ம நம்ம நேயர்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய அறிவை வந்து பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி ஸோ நன்றி